பிரைஸ் லார்ட். ஆண்டவரே சும்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த மாலை வேளையில ஆவிக்குரிய போர்க்களம் என்றும் நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த சத்திய பாதை டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நம்மை நடத்துவார். எல்லாத்தையும் நம்மை விலக்கி பாதுகாத்துக்கிறோம். நாம் ஜெபத்தோடு இந்த நாளினுடைய அமை இந்த ஆவிக்குரிய போர்க்களம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். மகா கிருபை இறக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தினுடைய 9வது நாளில் கர்த்தர் எங்களுக்கு காணும்படியாக கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவர் நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆமே கர்த்தாவே, ஆமே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு பாடுகள் மத்தியில அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர், வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாய் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுங்க. ஆமே பாடுகள் மத்தியில ஏற்படுகிற ஆமே வாக்கியம் என்ன என்பதை, பலன் என்ன என்பதை இந்த நாள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, தேவ ஆவியானவர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அது கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. இரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆமே எவ்வளவோ காரியங்களை நம்ம கேட்கலாம், பார்க்கலாம். இந்த நாளில் கூட நம்ம எங்களுடைய சபை சார்ந்த ஒருத்தோட முடியல, காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்து அவரோடு கூட இருந்து நேரத்தின் போது அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா கூட அநேக காரியங்கள், அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான சூழ்நிலைகள் மக்கள் படுகிறதை பார்க்கும் போது நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகிறது, இருதயங்கள் நொறுங்கி போகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு சாதாரண காய்ச்சலா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு வைரஸ் காய்ச்சலா இருக்கலாம். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கர்த்தர், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ சில நேரம் ஒரு சிலருக்கு சாதாரணமான சில சோதனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை அனுமதிக்கும் போது நம்ம அநேக நேரங்கள்ல ஏன் இது ஆண்டவர் அனுமதிக்கிறார், எதற்காக அனுமதிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி அநேக கேள்விகள் நமக்குள்ள எழுவதுண்டு. ஆனா இந்த நாள்ல கூட, இந்த நாள்ல நம்ம அப்படிப்பட்ட கேள்விகள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் எதையுமே ஒரு நோக்கத்தோடு தான் அனுமதிக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாள்ல நான் உங்களோடு கூட பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம். பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம். ஆமே, கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு டெஸ்டிங், நம்ம அது பாடுகள்னு சொல்ல முடியாது, பாடுகள்னு சொல்லலாம், ஒரு சிலரு சோதனைன்னு சொல்லலாம், நமக்கு கொடுக்கிற பரீட்சைன்னு சொல்லலாம். ஆமே, இந்த பாடுகளை இப்ப பாருங்க, ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ எடுக்கும்போது எக்ஸாம்ல செமஸ்டர்ல ஆமே அது நல்லா படிச்சு பாஸ் பண்ணாதான் கடைசியில அந்த சர்டிபிகேட் வாங்க முடியும். கடைசியில அந்த சர்டிபிகேட்ல நல்ல மார்க் வாங்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கலாம். நம்ம பெருமையா சொல்லிக்கணும்னா அந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். இது போலதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கையை பெற வேண்டும், நம்ம ஒரு சாதனை படைக்க வேண்டும், நமக்கு ஆளுகை செய்வதற்கு, அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு நம்ம வந்து தகுதியுள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னா சில நேரங்கள்ல சில பாடுகளை நாம் சகித்து போக வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தரங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமே, நம்ம வாசிப்போமா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். முதலாவது வசன வார்த்தை மட்டும் பாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகிப்பதற்கு நாம் ரெடியா இருந்தீங்க, அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தயார்படுத்துவார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆமே, இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நமக்கு பொய்யோ இல்ல நடக்காதது நமக்கு சொல்லுகிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை நடக்கிறதை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாள்ல அவரோடு கூட பாடுகளை சகிக்க நீங்க ஆயத்தமா இருப்பீர்களானால் அவரோடு கூட ஆளுகை செய்யறது கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆமே, இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீர்கள் என்றால் ஆமே, இந்த நாள்ல கூட ஆமே சில பாடுகள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது, சில
காரியங்கள் வரும்போது அதை நாம் சகித்து போவதற்கு கர்த்தரிடத்துல பலத்தை கேட்க வேண்டும். ஹாலேலூயா. அதை சகித்து அதிலிருந்து மீண்டு வர, அதிலிருந்து பலன் பெற நம்ம கர்த்தரிடத்துல உதவியை கேட்க வேண்டும். ஹாலேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவரோடு கூட நம்ம தனியா பாடுகளை செய்கிறது இல்ல, அவரோடு கூட பாடுகளை செய்கிறோமான அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த நாள் அநேக இந்த பாடுகளை அவரோடு கூட சகிக்காம அவருக்குள்ள, அப்ப நம்ம என்னன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அநேக பாடுகள் வருது, அநேக போராட்டங்கள் வருது. ஆனா கிறிஸ்துக்குள்ள இல்லாத போதும் பாடுகள் வந்திருக்கும். ஆனா அதற்கும் இதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கு. கிறிஸ்துக்குள் இருக்கும் போது ஆண்டவரோடு நம்முடைய பாடுகளை நீங்க சுமக்க தேவையில்லை, நான் உங்களுக்காய் சுமக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவரை விட்டு வெளியில இருக்கும் போது, அவரை விட்டு விலகி இருக்கும் போது, அவரை விட்டு அவரோடு கூட இல்லாத இருக்கும் போது அந்த பாடுகளை நம்மளே சுமந்துட்டு இருப்போம். இந்த நாள்ல நமக்காய், நம்முடைய பாடுகளை சுமப்பதற்காய் அவர் நம்ம கூட கூட இருக்கிறாரு. அதனாலதான் சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவரோடு கூட. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது எவ்வளவு காரியங்கள் அவருக்கு விரோதமா இருந்தது பாருங்க, பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், சூழ்நிலைகள், நெருக்கடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சகித்து 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 தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருப்போம். ஆனால் அவரோடு கூட ஆளுகையில் அந்த ராஜாவோடு கூட அந்த ராஜ சமூகத்துல நாம் ஆளுகை செய்வதற்கு ஆயத்தமா இருப்போம். சில நேரங்களில் நாம் பாடுகளை சகித்தாள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தையும் ஒரு சுகத்தையும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தரல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட அதற்கு நம் முழுவதுமாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டுங்க. சில நேரங்களில் சில பாடுகள் நம்முடைய இருதயத்தை நொறுக்கிறதா இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகளை நொறுக்கிறதா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கலாம். இருந்தாலும் அதை எல்லாம் சகித்து போவோமானால் நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய நம்ம ஆயத்தமா இருப்போம். ஹாலேலூயா. இந்த நாள்ல கூட பாடுகளில் கிடைத்த ஆமே சிங்காசனம். இந்த நாள்ல பாருங்க, பாடுகள் மத்தியில ஆமே சிங்காசனத்தை கத்தத்தர நமக்கு விரும்புகிறார். அப்போ பாருங்க, வேதத்துல இதே போலதான் பாடுகள் மத்தியில சிங்காசனம் பெற்றது தாவீது. அல்லேலூயா. அந்த தாவீது எப்படி பாடுபட்டா, எப்படி கஷ்டப்பட்டா, எப்படி போராடினா, அது மத்தியில கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சிங்காசனத்தை தாவீதுக்காக வைத்திருந்தார். வாசிப்போமா 1 சாமுவேல் 18:1. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அப்படியாமா? சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். அப்ப பாருங்க, யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல் சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். பாருங்க, யோனத்தானும் தாவீதும் ஆமே என்ன பண்ணாங்க, ஆமே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அந்த நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் நெருங்கி இருக்கிறதன் மூலமா அவர்கள் இருவருக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவருடைய உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு? ஆமே நல்ல ஒரு உடன்படிக்கை. எப்படின்னா ரத்தத்தினால செய்த உடன்படிக்கை. பாருங்க, அந்த 3வது காரத் பெரித் அப்படிம்பாங்களாமா. காரத் பெரித்னா அந்த உடன்படிக்கை பாருங்க, காரத் பெரித் அப்படிங்கிற உடன்படிக்கை, ரெண்டு பேரும் அந்த ரத்தத்தை தங்களுக்குள்ள ஆமே முழுதுமாய் கொடுத்தவர்களாய் பாருங்க. அப்படி அப்படின்னா ரத்தம் ஒரு காயம் மாதிரி பண்ணிட்டு அந்த காயத்தை ஆமே பாருங்க, அந்த ரெண்டு பேர்த்தோட காயத்துல இருக்கிற அந்த ரத்தத்தையும் அதை அப்படி சேர்த்து வைத்து அப்படி ஒரு உடன்படிக்கை. இது வந்து ரத்த உடன்படிக்கை என்று சொல்வார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல இப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் இருந்ததுனால அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா காரத் பெரியத்துன்னு ஒரு இது சொல்றாங்க. அப்ப அந்த உடன்படிக்கை பாருங்க, அந்த அப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர்களுக்குள்ள செய்தது நிமித்தம் பாருங்க, அவன் அதை முன்னாடியே பாருங்க, அவனுடைய யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை, ஆண்டவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை, இது ரெண்டும் சரியா இருக்குமானால், நம்ம ஆண்டவரோடு கூட வைத்திருக்க அந்த உறவு சரியா இருக்குமானால், கர்த்தர் நமக்கு நம்ம மேல வைத்த அந்த ரத்த உடன்படிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவோம். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட சிந்தித்து பாருங்க, கர்த்தர் இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவன் உன்னதத்தின் தேவன் நம்ம மத்தியில வாசம் செய்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதுல ஆமே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இன்னும் அதிகமாய் தேவனிடத்துல ஆமே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது, ஒன்றாய் இசைந்திருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஆத்மா தேவனுடைய ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருக்குதா? ஆமே அவரோடு கூட இணைந்திருக்குதா? அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கிறோமா? அவரோடு கூட நம்ம இன்னும் ஒவ்வொரு காரியங்கள், அதனாலதான் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமா, பாடுகள் சகிக்க மாட்டேங்க, ஆனா ஆளுகை மட்டும் வேணுங்க. அது எப்படி முடியும்? அல்லேலூயா. ஆமா, அன்றைய காலத்துல அன்றைய நாட்கள்ல அவங்க பாருங்க, ஒவ்வொருவரா போர் செய்து அவர்கள் பாடுகள் பட்டு எதிரிகளோடு போட்டியிட்டு சண்டையிட்டு அதற்கப்புறம்தான் அந்த ராஜ்யங்களை பிடிப்பார்கள். ஆமா, அநேக ராஜாக்களுடைய கதைகளை நீங்க படிச்சிருக்கலாம். அப்போ அந்த ராஜாக்களுடைய கதைகள் மத்தியில பார்க்கும்போது அது கதைகள் சம்பவங்கள் அது எல்லாமே வந்து அவர்கள் போரிட்டு சண்டையிட்டு அவர் எதிரி நாட்டு ராஜாவோட அவர்கள் பலத்தை காமித்து அவர்கள் ஜன நிறைய ஜன போர் சேவகர்கள் அவருடைய வீரர்களை இழந்து சண்டை போட்டு அவர்களை எல்லாம் தியாகம் பண்ணி தான் ஆளுகை செய்வாங்க. இந்த நாள்ல நம்ம பாடுகளை சகிப்பதற்கு சகித்தோமானால் நம்ம ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிப்பதற்கு நம்ம என்னங்க நம்ம யோசிக்கிறோம். பாடுகள் வரும், சில நேரங்கள்ல சோர்வுகள் பலவீனங்கள் வரலாம், இருந்தாலும் இதெல்லாம் சகித்து போக வேண்டும். சில நேரங்கள் நம்ம சகித்து வீட்டிலேயே அமைதியா இருங்க, கொரோனா வந்துருச்சு அமைதியா சகிச்சுட்டே இருங்க அப்படின்னு இல்ல. ஆமா, சில நேரங்கள்ல சில ஒரு நெருக்கடிகள் சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கைவிட்டாரு அப்படிங்கிறது இல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்மானத்துல அனுமதிச்சிருக்காரு, ஏதோ ஒரு காரியத்துல அனுமதிச்சிருக்காரு, ஆண்டவர் எதற்கோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க உறுதியாய் நம்ப வேண்டும். ஆண்டவர் உங்க மேல இருக்கிற திட்டத்தில் எந்த மாற்றம் இல்லைங்கிறத நீங்க நம்புறது நம்பிட்டீங்கன்னா அது எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க வைராக்கியமாயிருக்கும், எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டீங்க. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வேணா பண்ணாங்க, ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதுல சொல்லுகிறது வசனத்துல அந்த முதலாவது 2 தீமோத்தேயு 2:12 வாசிச்சோம்ல, நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஆமா, இந்த நாள் அநேகர் மறுதளிச்சிடுறாங்க. ஆமா, அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கவலை தரக்கூடியதா இருக்குது, ரொம்ப ரொம்ப வேதனை தரக்கூடியதா இருக்குது. அவரோடு கூட அவருடைய காரியங்களை சில நேரங்கள்ல டைம் எடுக்கல, ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களோ சில நேரங்கள்ல நமக்கு வர வேண்டிய பொக்கிஷங்களோ அற்புதங்களோ நமக்கு கத்து செய்ய நினைத்த காரியங்களோ நடப்பதற்கு சில டைம் எடுக்கலாம். இருந்தால் அதுக்குள்ளேயே நமக்கு சோர்வுகள் பலவீனங்கள் வந்துடும், உடனே ஆண்டவரை விட்டு விலகிறது, ஆண்டவரை விட்டு டோட்டலாக வெளியே போயிருந்தோம், ஆண்டவரை விட்டு மொத்தமாவே ஆண்டவரை உதாசீனப்படுத்துறது, இப்படி எல்லாம் செய்யும்போது அவன் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளி. அதை நீங்க மறந்து போக கூடாது. ஆமா, ஆண்டனை என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு இல்லை. அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம மேல எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல வைராக்கியமா இருப்பார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆமா அப்படிப்பட்ட தேவன் நமக்கு மேல இறங்குகிற தேவன் தான். மனம் நமக்காக மனம் அமைக்க ரொம்ப இறங்கி நம்மளோடு கூட செயல்படுகிற தேவன் தான். இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இது செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்களா இருக்கணும்னா நம்ம அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப யோனத்தானும் தாவீது ரொம்ப ஆத்மாவை போல சிநேகிக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு இருவருக்கு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். இப்படி உடன்படிக்கை உயிரை போல சிநேகிக்கிறாங்க, இப்படி எல்லாம் சிநேகிச்சுட்டு இருக்கிற மத்தியில அதே இது பாருங்க. 1 சாமுவேல் 20:41 எந்த அளவுக்கு உயிரை போல சிநேகிச்சாலும் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே மோங்கப்புற விழுந்து 3 வரிசையை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். எப்படியாமா? அப்பொழுது யோனத்தான் தாவீதன், நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்னென்னைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்ற பின்பு அவன் இருந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். இந்த 1 சாமுவேல் 20:41-41 பாருங்க. அவர்கள் எவ்வளவுதான் உயிரை போல சிநேகித்தாலும் உயிரை போல நேசித்தாலும் அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு
கடைசியில தாவீது காட்டுக்கு போறாரு, தாவீது வனத்துக்கு போறாரு, ஆனா யோனத்தானோ தன் வீட்டுக்கு போறார். ஆத்மாவை போல சிநேகிதம், உயிரை போல சிநேகிதம், ரொம்ப க்ளோஸ்ங்க. அது அது போல நண்பர்கள் இல்ல, அப்படியெல்லாம் இருந்துட்டு பாருங்க இவன் கஷ்டப்படுறனா, ஆனா அவன் வந்து வீட்டுக்கு போறான். ஏன் சில காரியங்கள் இதெல்லாம் அனுமதிக்கிறார்னா, கர்த்தர் சில தாவீதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார், தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை தர வேண்டும் என்று விரும்பினார், தாவீதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார், தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். இந்த நாள்ல உங்களுக்கும் எங்கனக்கும் ஆமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கா, ஒரு திட்டத்தை வைத்திருக்கா, ஒரு ஒரு புதிய ஒரு ஆமே நமக்கு ஒரு நம்ம நினைக்காத காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைச்சிருந்தார்னா அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க என்ன நீங்க பிரயாசப்பட்டாலும் அது எல்லாத்தையும் முடித்து கர்த்தர் உங்க மேல ஒரு காரியத்தை வைத்திருந்தா அதை நீங்க எது என்ன பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது. கர்த்தர் அதை செய்யறத நீங்க தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க என்ன பிரயாசம் வேணா பாருங்க, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நிறுத்தி ஆற்ற முடியாது. அப்போ பாருங்க தாவீதுக்கும் நாமே கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை தர வேண்டும் என்ன, இந்த நாள்ல உங்களுக்கும் அப்படிப்பட்ட சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருப்பாரா, அது ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. சவுல் எவ்வளவோ பிரயாசப்பட்டார், சவுல் எவ்வளவோ தடை செய்யும் முயற்சி தான், இருந்தாலும் கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க அது மட்டுமல்ல, அந்த 41-43 வசனம் இருந்து அவன் எழுந்து புறப்பட்டு போனான், தாவீதோ பட்டணத்திற்கு போய்விட்டான். இவன் எங்க போறான், இவன் வனத்துக்கு போறான், இவன் காட்டுக்குள்ள போறான். இப்படி எல்லாம் சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. பாருங்க அது 1 சாமுவேல் 23:17. சில காரியங்களா நம்ம வாசிக்கும் போது நமக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். நீர் பயப்பட வேண்டும். 21:16. அப்பொழுது சவுலின் குமாரனை யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உனக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான். மீண்டும் பாருங்க இந்த யோனத்தான் வந்து தாவீதின் இடத்துல வந்து பேசுறான். எங்க வந்து பேசுறான்னு போட்டிருக்குது, தாவீது காட்டில் இருக்கிற யோனத்தான் வீட்டுல இருந்து வந்து பேசுறான். அப்போ அவன் சொல்றான், மிக தெளிவாய் சொல்றான், என்னுடைய தகப்பன் சவுலினுடைய கை அதை காட்டில் உம்முடைய கை ஓங்கி நிற்கும், உண்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ சிலவேளின் மேல் ராஜாவாய் இருப்பே, அப்பொழுது நான் உனக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாய் சவுலும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனுக்கும் அது தெரியுங்க, நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. இந்த நாள்ல நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நம்ம வெற்றி பெறுவோம், நமக்கு ஒரு ஆளுகை செய்வோம், நம்ம சிங்காசனத்தை பெற்றுக்கொள்வோன்னு நம்ம மட்டுமல்ல நம்ம பகைஞரும் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும்படியா கருத்தை வைத்திருக்கு. நமக்கு விரோதமானவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், பேசுகிறவர்கள், அவர்கள் கூட கர்த்தரை நம்ம வந்து வெற்றி பெற போறத, நம்ம ஆளுகை செய்ய போறத, நமக்குன்னு ஒரு சிங்காசனத்தை இருக்கிறத நம்ம கைப்பற்ற போறத, கர்த்தர் நமக்கு கொய் கொடுத்துக்கிறத நம்ம பெறப்போறத அவர்களும் அறிந்து கொள்வார்கள். வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமில்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் கூட. அதனால சிந்தித்து பார்க்கணும், நமக்கு நம்ம கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கு கிடைக்கும், எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாக்கியம் இதை கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம அவரிடத்துல நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் மிக குறைவு. அவரு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றதுபடி நடக்கணும், அவருடைய வார்த்தையில உண்மையா இருக்கணும், அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் படி நம்ம செயல்படணும், அவர் நமக்காய் படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம உறுதியாய் நின்று அதன்படி நடக்க நம்ம கற்றுக் கொடுத்த, நமக்கு வழி நடத்த, நம்ம வேதத்துல சொன்னப்பட்ட வார்த்தையின்படி நம்ம செவிசாய்ந்து நடக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண நமக்கு ஒரு ஃபண்டமெண்டலா நமக்கு தெரியணும், அடிப்படை காரியங்கள், ஒரு ஃபவுண்டேஷன் திங்ஸ். இதையெல்லாம் நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டு செயல்படும் போது கர்த்தர் நம்ம மேல இன்னும் மனமிறங்குறதா இருக்கிறார். அவர் நமக்காய் பிரயாசப்படுறது இல்லை, நமக்காய் பரிந்து பேசுறது மட்டுமல்ல, நமக்காய் எதையும் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாருங்க தாவீதுக்காக யோனத்தான் எதையும் செய்ய எதையும் இலக்க ஆயத்தமா இருந்தீங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை,
மீண்டும் அந்த வசனம் தான் சொல்லுது, இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீதில் காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ வீட்டுக்கு போனான். இந்த நாள்ல நம்முடைக்கும் தேவனுக்கும் அந்த ஏற்பட்டிருக்க அந்த உடன்படிக்கை ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம் மேல இப்படிப்பட்ட உடன்படிக்கையை வைத்திருக்கிறார், சொந்த ரத்தத்தை கொடுத்து நமக்கு இப்படிப்பட்ட உடன்படிக்கை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால நம்ம வந்து உறுதியா சொல்லணும், நான் அவருடைய ரத்தத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க ரத்தத்தினால, நான் கழுவப்பட்டிருக்கிற ரத்தத்தினால, நான் முழுவதுமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்காகவே அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படிங்கிற உறுதியாய் நம்பும் போது கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மேல வைத்திருக்க அந்த திட்டத்தை கர்த்தர் செய்து முடிக்க ஒரு ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் பயன்படுத்த முடியும் தான். இந்த நாள்ல கர்த்தருக்காய் செய்ய நினைக்கிற உங்களை பயன்படுத்த அவரால் கூடாதா? எல்லாம் முடியும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமே தாவீது யோனத்தானே பாருங்க, இங்கு மீண்டும் வந்தா சொல்லப்படுகிறது, தாவீது காட்டுல இருந்துட்டான், யோனத்தானே வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கடைசியில அந்த பைனல்ல நடக்கிறது பாருங்க, அவர் அவர் இடத்துல நம்ம போய் சேர வேண்டியது நமக்கு, அதுதான் நம்முடைய திட்டம், அதான் தேவ திட்டம். என்னதான் உயிருக்கு உயிரா இருந்தாலும், என்னதான் ஆத்மாவோட இணைந்திருந்தாலும், கர்த்தர் அந்த திட்டத்தை இப்படிதான் வைத்திருந்தார்னா அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இவன் வீட்டுக்கு போனவன் பிற்காலத்துல அவனுக்கு சிங்காசனம் இல்லை, ஆனா காட்டுல இருந்தவனுக்கு சிங்காசனம். யோசிச்சு பாருங்க, அவன் அப்பாவுடைய ஸ்தானத்துல மகனா இருக்கிறான், அவன் ராஜகுமாரனா இருந்து அவன் இளவரசனா இருந்து அடுத்து அவனுக்கு சிங்காசனம் வந்திருக்கலாம். ஆனா தேவ திட்டம் என்பது அப்படி இல்லை, காட்டுல இருந்து தாவீதுக்கு சிங்காசனம் கிடைச்சது. அப்போ பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப நமக்குடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து, ஐயோ இப்படி ஆயிருச்சே, இப்படி எல்லாம் நெருக்கங்கள் வருது, சோர்வுகள் வருது, இப்படிப்பட்ட துன்பங்கள் வருது, நீங்க சோர்ந்தே போகாதீங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. எல்லாவற்றையும் முடிவு படுத்துகிறவர், எல்லாவற்றையும் முடிவு உண்டாக்குறவர், நமக்கு வாசலை திறக்கிறவர் அவர் மட்டும்தான். அவரை எல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாடுகள் சகிப்பதற்கு நமக்கு அப்படிப்பட்ட மனம் தேவை. பாடுகளை சகிப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு மனம் தேவை. ரோமர் 8:17 அநேகருக்கு இந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு மனம் இருக்காது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்படி கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படியாய் அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆம், நல்ல கூட அந்த மகிமை மட்டும் வேணுங்க, ஆனா பாடுபட மாட்டாங்க. ஆமா சொல்லுவாங்கல்ல, நல்ல குழம்பு ருசியா இருக்கணுங்க, ஆனா வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னா எப்படி குழம்பு ருசியா இருக்கும்? நல்லா அரைக்கணும், மசாலா அரைக்கணும், நல்லா அதற்கு கழுவணும், அதற்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், அது சமைக்கணும், அதுக்கு பிரயாசப்படணும், அது நல்ல டேஸ்டா வரணும்னா அதற்கான சரியான இன்கிரீடியன்ஸ், அதாவது சரியான பொருட்கள், அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாதான் நல்ல குழம்பு கிடைக்கும். இல்ல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கு நம்ம விரும்புறோம்னா அவரோடு கூட அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா, கிறிஸ்துவே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, எப்படி மட்டுப்படும்படிக்கு இல்ல மகிமைப்படும்படி. அல்லேலூயா. மகிமை, மகிமை என்று சொல்லும் போது பாருங்க, அவரோடு கூட அந்த காரியங்கள்ல அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த சௌக்கியம், அவர் கொடுத்த அற்புதம், அவர் கொடுத்த வரங்கள் கிருபைகள் எல்லாம் செயல்படணும், அவரோடு நான் மகிமைப்படணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார், அவர் நம்ம பாடுகளை சகிப்பதற்கு அவரோடு கூட சகிக்க நம்ம ஆயத்தமா இருந்தோம்னா அவரோடு கூட மகிமைப்பட முடிய நம்மளை வந்து ஆயத்தம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனவு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனவு. ஆமா, இந்த நாள்ல கூட அவன் நம்ம தீங்கு அனுபவிக்கிற
நல்ல ஒரு பொது சேவை. யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பொது சேவை தீங்கணும். இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நிற்கிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது, ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கொடுத்து காரியங்களை வைக்க போனார். அது மட்டுமல்ல, ரெண்டு சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீது யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது. பாருங்க, பல நாள் காட்டில் இருந்த தாவீதுக்கு ஒரு சிங்காசனம் கிடைச்சிச்சு. எப்படியாமா? தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதை யூதா வம்சத்தார் மேல அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆமா, இந்த நாள்ல அதற்கு முன்பாக சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள், சில காலங்கள், பலவிதமான நெருக்கடிகள் வரலாம். நீங்க ஒருபோதும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அதையெல்லாம் சகிச்சனாலதான், அதையெல்லாம் சகித்து 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 இருந்தனாலதான் தாவீது இன்னைக்கு ஒரு சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டார். அதையெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் தாவீதுக்கு அளவில்லாத ஒரு அபிஷேகம், அளவில்லாத ஒரு கர்த்தர் வைத்திருந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த நாள்ல. அதை கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு சில காரியங்களை நம்ம சகித்து அமையாத ஆண்டு அதை இன்னும் அதுல இருந்து பலன் பெற்று வந்தோம்னா கர்த்தர் நம்ம இன்னும் வல்லமையாய் பிரகாசத்தை கர்த்தர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனாய் இருப்பதுனால பாடுகளை சகித்தால் நமக்கு சிங்காசனம் மட்டுமல்ல, கிறிஸ்துவனாய் இருப்பதுனால கூட சில நேரங்கள்ல பாடுகள் வரும். அல்லேலூயா. இது இந்த காலத்துல கட்டாயமா அது இருக்கு. அது இந்த காலம் மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இருந்தே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல இருந்தது. கிறிஸ்துவனா இருக்கிறியா? பாடு, கட்டாய இருக்குது. நீ கிறிஸ்துவனா, நீ ஆண்டவரை நம்புறியா, ஆண்டவரை சேவிக்கிறியா, ஆண்டவரை விசுவாசிக்கிறியா, ஆண்டவரோடு கூட இருக்கிறியா, உனக்கு பாடு, கன்ஃபார்ம். அல்லேலூயா. இந்த நாளில கூட அப்படிப்பட்ட காரியங்களும் நம்ம அனுமதிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை நம்ம ஏத்துக்கணும். கிறிஸ்துவனா இருக்கும்போது சில நேரங்களில் பாடுகள் வரத்தான் செய்யும். அதுல எந்த மாற்றமில்ல. கிறிஸ்துவனா இருக்கும்போது சில நேரங்களில் பாடுகள் வர்றதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுலாம் நீங்க தைரியமா நம்புறோம். நம்புறது மட்டுமல்ல, நீங்க அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரமா இடமே. அல்லேலூயா. எந்த ஒரு இதுவும் நம்மளை வந்து அசைக்க முடியாது, எந்த ஒரு காரியம் வந்து நம்மளை சீண்டி பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமே. 1 பேதுரு 4:14-16. 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எப்படியாமா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்ட நாம யாருங்க? பாக்கியவான். கிறிஸ்துவின் நாமம் என்னங்க? அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய பிள்ளையா? ஆமை. இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாபகத்து நிமித்தம் அந்த ஆண்டவர் நல்லவர் அப்படிப்பட்ட. இதனால சில நேரங்கள்ல கேலிகள், கிண்டல்கள், உங்க ஆண்டவர் நினைச்சு அப்படி பண்ணிருக்கலாமே, இதெல்லாம் பண்ணிருக்கலாமே, இது ஒண்ணும்லாம் போக்கிக்கலாம், இதெல்லாம் அநேக பேர் பேசலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் சில நேரங்கள் தூஷிக்கிறதுனே சில ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா எடுக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து நாம் நிந்திக்கப்பட்டால் நேரமா பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கிறோமா? பெற்றிருந்தா சந்தோஷப்படுங்க. அதுக்காக கோபப்படுறது, சண்டை போடுறது எதுவும் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவின் நாம் சிந்திக்கப்பட்டிருந்தால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல பாருங்க, ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். எப்படியோ மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல் தங்கியிருக்கிறார். மறந்து போகிறார். மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல் தங்கியிருக்கிறார். மகிமையுள்ள ஆவியானவர் எனக்குள்ள வாசம், ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். யாருனால தூஷிக்கப்படுகிறார்? ஆண்டவரை அறியாதவர்னால, ஆண்டவரை தெரியாதவர்னால, ஆண்டவர் நாமத்தை ஆமை கேலி பண்றவனால அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? தூஷிக்கப்படுகிறார்,
நம்மளால மகிமைப்படுகிறார். நம்ம அப்ப மகிமைப்படுற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், மகிமைப்படுற மாதிரி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பாருங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வகையில நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சில நேரங்கள்ல நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அநேகருக்கு சில தேவைகளோடு இருப்பாங்கப்போ அவர்களுக்கு உதவி செய்யறோமா, அவர்களை அரவணைக்கிறோமா, ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவர்களை பாதுகாக்கிறோமா? இந்த மாதிரி அநேக காரியங்கள் சொல்லிட்டே போலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புல உறுதியா இருக்கிறோமா? நம்ம கொடுத்த அழைப்புல அபிஷேகத்துல ஊழியத்துல உறுதியா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, இதை பார்க்கிற கேட்கிற நீங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக உண்மை, அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் உண்மை, அந்த அபிஷேகத்துல வழி நடத்துகிறேன்றது அது உண்மை. ஆனா அந்த காரியங்களை இன்னும் மேலோங்கி செல்கிறதா அது அப்படியே குறைவுதான். சிந்தித்து பார்க்கணும். நீங்க சிந்தித்து பார்க்கும்போதுதான் அதுல இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, 16வது வசனம் பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கிறிஸ்துவின் நாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நீ கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றதுனால நம்மளை வந்து பாடுபட்டோன்னீங்களே நம்ம வெட்கப்பட வேண்டாமா, நம்ம ஒருபோது கவலைப்பட வேண்டாம், நம்ம ஒருபோது ஒரு தயக்கம் நமக்கு வேண்டாம். ஏன்னா அதனால நமக்கு வந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான். அப்போ இந்த நாள்ல கிறிஸ்துவெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிலர் வந்து சொல்றதுக்கு வைப்பாங்க, ஐயோ இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன், எங்களுடைய ஜாதி ஜனத்துல எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களை ஏத்துக்க மாட்டாங்க, எங்களை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க, எங்க மேல எப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க பயம் முதல்ல ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாருமே சொல்ல இருந்தாங்க நான் கிறிஸ்துவேன், ஆண்டரை ஏற்றுக்கொண்டுவேன். அந்த ஒரு பழைய காலத்துல அப்படிப்பட்ட பேச்சுகள் நடைமுறைகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கிறிஸ்துவேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே என் மீட்பர், அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு எல்லாமா இருந்து என்னை வழி நடத்துகிறவர் அப்படிங்கிறத தைரியமாய் பறைசாற்றக்கூடிய அப்படிப்பட்ட காலகட்டத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அதற்காக நாம் சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆவியானவருடைய ஆளுகை எப்படி நமக்கு நிறைவாய் இருக்குது, அதான் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் நாமத்தினுத்த நாம் நிந்திக்கப்படுறது மட்டுமல்ல, அந்த நிந்திக்கப்படும் போது யார் நம்மோடு கூட இருக்கிறார், தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதினால் அது எப்படிப்பட்டதாமா நமக்கு பாக்கியம், அது எப்படிப்பட்டதாமா நமக்கு ஒரு சௌக்கியம். ஆமே தேவனோடு மகிமைப்பட முடியாது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்பிக்கணும். நமக்கு நாளில் கூட ஒரு நம்பிக்கையை கத்த தர அவர் ஆயிருப்பார். நம்பிக்கையை கொடுக்கறது மட்டுமல்ல, நம்ம இன்னும் வயிறாக்கி கத்தக்கூடிய நிலைந்து கத்தோரை செய்யும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்போஸ்தல 11:26 வசனம், அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. எப்படியாமா ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அப்ப இந்த நாள்ல ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணாருமா, நம்ம சபையோடு கூட இருக்கிறோமா, சபையோடு கூட இணைந்திருக்கிறோமா? ஆமே பாடுகளை சகிக்கிறோம்னா அந்த உலக பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல, சில நேரங்கள் ஆவிக்குரிய சில பாடுகளை சகிப்போமானா ஆளுகை செய்து பேசுவார். ஆவிக்குரிய ஜீவத்துல என்னங்க பாடுகள்னா அநேக பாடுகள் இருக்குது. நம்ம ஜெபிக்க முடியாத பாடுகள், நமக்கு வேதம் வாசிக்க முடியாத பாடுகள், நம்ம ஆண்டவரோடு கூட உறவு நெருக்கப்பட முடியாத பாடுகள், ஆண்டவரை குறித்து சிந்திக்க முடியாத பேச முடியாத பாடுகள், இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு நமக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கர்த்தருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு இல்லாதபடி ஆமே நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை சிக்க வைக்கிற வயிற்று கூட. எனக்கு அருமையானவர்களை சிந்தித்து பாருங்க, பாடுகள் மத்தியில பாடுகளை சகிக்கின்ற மத்தியில நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் ஆயத்தமாக இருக்கும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமா இந்த நாள்ல
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறோம் என்பதை ஒருவர் கூட நாம் மறந்து போகிறது. அப்போ சிலர் 11:26 என்ன சொல்கிறது, ஒரு வருஷ கடமை அவர் கூடியிருந்து அநேக ஜனங்கள் உபதேசம் பண்ண முதல் முதல் அந்தியோகியாவிலே சிஷ்யர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. முதல் முதல் இங்க அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர்களை பின்பற்றும் அவரே கிறிஸ்தவர் சொல்லியிருந்தாங்க. இந்த நாள்ல நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதற்கு நீங்க விசுவாசிப்பீங்களா? கிறிஸ்தவன்னா என்ன? கிறிஸ்தவன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த காரியங்களை மேற்கொள்ள, இந்த காரியங்கள் இருந்து உணர்ந்து கொள்ள, இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள நீங்க முயற்சி செய்திருக்கீங்க, சிந்தித்து பாருங்க. அவன் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்போ சில 26:28 29 பாருங்க. அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுல பாருங்க, அகரிப்பா பவுல் என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். கிறிஸ்துவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறான். அப்ப பாருங்க, நீர் மாத்திரம் இல்லை இன்னும் என் வசனத்தை கேட்டு யாரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் என்னவாமா, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகவே தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இந்த நாள் ஆமே நீங்க வந்து முழுவதுமாய் ஆண்டவரோடு கூட செலவிடுகிறோம், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறா நீங்க இருப்பீர்கள். அத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் ஸ்ரீ அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹாலேலூயா, உமக்கு நன்றி 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 அப்பா, கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்ல, அப்போ சொல்ல 26:16 இப்பொழுது நீ எழுந்து காலோண்டு நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாய் காணிக்க போகிறவைகளையும் குறித்து உன் ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட அவன் பாருங்க, நீ எழுந்து அவ பாருங்க, அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இங்க வந்து இங்க ஒரு சவுல் வராது, அந்த சவுல் நம்ம வந்து தாவீதுக்கு துன்பப்படுத்துன சவுல் வேற. இங்க பவுல் சவுலாயிருந்தவரை கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார். அந்த சவுலை பாருங்க, ஆண்டவரை குறித்து துன்பப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளை தூஷணப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறேன் குறித்து உன் ஊழிக்காரருக்காகவும் சாட்சியாக ஏற்படுத்துறதாக உனக்கு தரிசனமானேன். எப்படின்னு சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, ஆமே நீ துன்பப்படுத்தின அந்த சவுலுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட அநேக சிக்கலான சூழ்நிலைகளை நீங்க இருந்திருக்கலாம். உங்களை சேற்றி எடுத்தவர் இந்த ஆண்டவர், உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உங்களை பலப்படுத்துகிறவர் இந்த ஆண்டவர், உங்களை வைத்திருக்கிறார்னா இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நீ எழுந்து காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். காலூன்றி நிற்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுந்து காலூன்றி நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப நம்முடைய கால்கள், நம்முடைய பலன் ஒருபோது சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மை அவன் பலத்தால் இடைக்கிட்ட அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம காலூன்றி ஆமேன் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வர்றாங்க. அது மட்டுமல்ல, காலூன்றி நிற்கும் போது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் இன்னும் அவருக்குள்ள நிலை நிறுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து அவரோடு கூட செலவிட நேரத்தை உறுதியாக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மை வளப்படுத்தி, இன்னும் நம்மை தைரியப்படுத்தி, இன்னும் நம்மை வழிகாட்ட அவர் ஆயத்தமா இருக்கிறார். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இந்த நாள்ல அவரை பின்பற்றோம்னு சொல்றோம்.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் சிலுவையை அனுதினமும் தூக்கி கொண்டனும். ஒரு நாள் அவர் தூக்கினதே இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. ஒரு நேரம் அந்த டிவியில அந்த ப்ரோக்ராமோ இல்ல அவர் இந்த இயேசு கிறிஸ்து படங்களையோ பார்க்கும்போது, அந்த சிலுவை காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் கலங்கிறது, நமக்கு வேதனை உண்டாகிறது, அதை நினைத்து பார்க்கும் போதே நமக்குடைய கண்ணீர் வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நாம் சுமக்கிறலாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து பாரு, எவ்வளவு கஷ்டம்தான் இருந்தாலும் நாம் அதை சிலுவை எப்படியாமா இவர் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என் பின்னே தன்னைத்தான் வெறுக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம நான் ஒண்ணுமே இல்லை, என் படிப்பு ஒண்ணுமே இல்லை, என் பொருள் ஒண்ணுமே இல்லை, என்னுடைய எல்லாமே நீங்க தந்தது, எல்லாமே நீங்க தந்தது, இதெல்லாம் உம்மாலே ஆகிறது, இதெல்லாம் உம்மிடத்துலேருந்து வந்தது அப்படிங்கறத நீங்க உறுதியாய் நம்பி அந்த உறுதியான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குன்னா அமை இது எல்லாம் நீர் தந்ததாப்பா, நான் ஒண்ணு இல்லை ராஜா அப்படின்னு அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு உங்களிடத்துல இருக்குமானால் இன்னும் வல்லமையாய் மாற்றவராயிருக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. வெறுத்து எல்லாவற்றையும் வெறுத்து, பணமோ பொருளோ பதைப்போ பட்டமோ அவன் வசதியோ வாய்ப்புகளோ எல்லாவற்றையும் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். ஓகேவா? அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். இந்த நாள்ல எனக்கு பிரியமானவர்களே சிந்தித்து பாருங்க, நம்ம அனுதினமும் எடுத்து பின்பற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம மேல கத்துற எவ்வளவு அன்பா இருக்கிறோம், நம்ம மேல எவ்வளவு ஒரு பாசமா இருக்கிறோம், நம்ம மேல எவ்வளவு ஒரு இரக்கமா இருக்கிறோம், நம்மளை எவ்வளவு இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவரா இருக்கிறார், இன்னும் அவரோடு கூட எவ்வளவு நேரத்தை செலவிட முடியும், அவ்வளவு நேரத்தை செலவிட நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். இந்த நாள் சிந்திங்க, கத்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன ஒரு பரிகாரம் செய்யறோம் சொல்லுங்க, இல்ல அவருக்கா என்ன நம்ம திருப்பி செய்கிறோம், அவன் அவர் கொடுக்கிறாரு நம்ம பெற்றுக்கொண்டு மட்டும், நம்ம எப்போ அவருக்கு கொடுக்கிறார்ல, அவருடைய காரியங்களை பூர்த்தி செய்கிறோம்ல, அவரோடு கூட இணைந்திருக்கல, எப்ப நம்ம மாறப்போம் சிந்தித்து பாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் நம்மை அவன் இதுதான் சொல்ல விரும்புறாரு, தன்னைத்தான் வெறுக்கணும், அவரோடு கூட சிலுவையை சுமக்கணும், வெறுக்கணும் சுமக்கணும், எப்படி வெறுக்கணும் சுமக்கணும். அவன் எவ்வளவு ஒரு அன்பா காரியம், நம்ம நம்மளை கர்த்தரை சுமக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை சுமக்கணும், கர்த்தருடைய பாரத்தை சுமக்கணும், அவர் மேல் நம்ம கைத்திருக்க திட்டங்களை சுமக்கணும். அதற்கு இயேசு உம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றுக்களாய் இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல எப்படியாமா, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது இந்த நாளில் கூட 12 கோத்திரங்களையும் நியாயமித்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு கர்த்தர் இடத்துல மெய்யாகவே நான் சொல்லுவேன். அப்போ இந்த நாளில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுட்டார், நான் அதை மாற்றவே முடியாதுங்க. கர்த்தருடைய மறு ஜென்ம காலத்துல எந்த காலமா இருந்தாலும் சரி, அவன் முந்தைய காலமா இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலமா இருந்தாலும் எந்த காலத்திலே காரியங்கள் ஆயத்தமா இருக்கு, நம்ம அவரோடு கூட ஆயத்தமா இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா, அவரோடு கூட நேரத்தை செலவிட அவரோடு கூட செயல்பட ஆயத்தமா இருக்கிறோமா, ரெடி அப்படின்னு சொல்லும் போது நாம் அவரோடு கூட ஓட ஆயத்தமா இருக்கிறோமா, சொந்து போகிறோமா, சிந்தித்து பாருங்க. கர்த்தன் நல்லவரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 19:28 தான் வாசிச்சோம், 29 இந்நாமத்திலும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுந்தரித்து கொள்வான்.
நூறத்தனையாய் அடைந்து, நூறத்தனைனா அவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் மல்டிபிள் ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்படி வந்து அடைந்து நம்ம வெற்றி விளக்கத்தோடு இயேசுவார். இந்த நாள்ல பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேருக்கு இதை விரும்புறீங்க? அவன் இந்த பாடுகளை சகிக்கிறேங்க. நான் அவரோடு கூட சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமா இருக்கேன். நான் அவரோடு கூட நான் இன்னைக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் அந்த சிலுவையை சுமந்து செயல்பட நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவரோடு கூட அவன் நான் செயல்படுவதற்கு இன்னும் உற்சாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்கள். அவரோடு கூட இணைந்து செயல்படுவது மட்டுமல்ல அவன் அவரோடு கூட எல்லா கதைகளையும் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் எல்லாற்றையும் அவன் நீர்தான் வந்து துணையா இருந்து செயல்படுகிறாய் நீர் மாற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் நீர் எங்களுக்கு எல்லாற்றிலும் ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்று அவன் கர்த்தர் நீர்தான் வந்து அவன் எங்களுக்கு காண்பித்துக் கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். காத்திருந்து 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 ஜெபி ஜெபிச்சு அவருக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அர்ப்பணிப்போமா? இந்த நேரத்துல நம்ம முழுதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம், நம்மளை முழுதுமாய் சரணடைய செய்கிற ஒரு நேரம். அவன் தேவனோடு கூட அமைய அந்த காலத்துல தாவீதினுடைய இருதயம் மிக தெளிவாயிருந்தது. அன்றே அந்த நாட்கள்ல அநேக காரியங்களை நமக்கு வந்து பெலன் தருதுனா, இன்னைக்கு நமக்கு ஒரு சுகத்தை தருது, நமக்கு ஒரு வைராக்கியத்தை தருதுனா, அவர்கள் செய்த அமைய பிரயாசங்கள், அவர் செய்த ஜபங்கள், பாடுகள், அவர்கள் சகித்த ஒவ்வொரு காரியங்களும் இன்னைக்கு வரலாற்றுல இடம் பிடிக்குதுன்னா, நம்மளுக்கும் அவன் சில நேரத்துல நம்ம சில காரியங்களை சகித்தோமானால் நம்மளையும் வரலாற்றுல இடம் பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆமென் சொல்லும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலயும் அப்படி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமேன் அப்படிங்கறது மறந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இருக்கிற இடங்களில. ஆமேன். நாம் அப்படியே இந்த நாள்ல அமை முழுதுமாய் அர்ப்பணித்தவர்களாய் அன்றவரே நாங்க பாடுகளை சகித்தோமானால் உம்மோடு கூட ஆளுகையும் செய்ய நாங்க ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா அன்றவரே. ஆமே. இந்த நாள்ல கூட கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவோ பாடுகள் வந்தது போனது. அவன் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் அவன் இந்த ஒன்று உதவி செய்து இந்த நாள் இந்த ஒன்று உதவி செய்யுங்க. இந்த நாள்ல எங்க கூட இருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த நாள்ல இனி வரக்கூடிய ஒவ்வொருவரோட கூட பேசுங்க, தலைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். அர்ப்பணிப்போம். அதற்கு முன்பாக முதலாவது நாம் அர்ப்பணிப்போம். அந்த ஒரு என்னிடத்துல இப்படிப்பட்ட குறைகளோ குற்றங்களோ இருக்குமானால் அவன் அவன் நீர்தவன்டைய உதவி செய்யுங்க. ராஜா நீர்தவன்டைய வழிகாட்டுங்க. அன்று நீதவங்களுக்கு ஒத்த ஆசையை இருங்க அப்படின்னு சொல்லி அவன் அவற்றை ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றுவரே உன்னதங்கள் வாசமா இருக்கிற எங்கள் பரம பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா. அன்று நீர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, தடைகளை மாற்றி போடுங்க, விளைவீனங்களை மாற்றி போடுங்க, வெளத்தலை இடைகட்டுங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை கருத்துல எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி அப்படி நன்றி அப்பா. தொடர்ந்து கருத்துடைய நாமையும் அதை பலப்படுத்துவோம், பலப்படுத்துவோம். அதுவே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் மட்டுமல்ல இந்த உலக ஜனங்கள் எல்லாம் அறியும்படி செய்யுங்கன்னு கேட்கிறீங்களா? அமை வசனத்தின்படி அமைவீரோடு அமைந்த நாளில் கூட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் 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 என்பதை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தாப்பா. சூழ்வுகளை பலப்படுத்துங்க. அவன் ஒவ்வொருவரையும் தாங்குங்க, ஏந்துங்க, நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இந்த கேட்ட சத்தியங்கள் எங்களோட இருதயத்துல கிரிய செய்யட்டும். கேட்ட சத்தியங்கள் எங்களுக்கு இருதயத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். அமேன் கருத்த பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. அன்றை எது இருந்தாலும் அமேன் நீங்கள் துணையா இருந்து பாதுகாத்து கொடுங்க. அன்றை இந்த நாள் எங்களோடு பேசுனதுக்கு நன்றி. இந்த நாள் அமேன் அன்றைய அமே எங்களோடு பேசுனது மட்டுமல்ல அமே உங்களுடைய தாங்கி ஏந்தி வழி நடத்த போறதுதான் எனக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அழுகி செய்கிறதே உனக்கு நன்றி. அது செய்கிறதே உனக்கு நன்றி அப்பா. பிதாவே உனக்கு நன்றி. ஐயோ அன்றுவே எங்களோடு கூட இருந்து வழிகாட்டுங்க என்று கேட்போமா? அவர் நமக்கு வழிகாட்டு வரானால் அவர் நமக்கு அவன் தாய் அவன் காரியங்களை வாய்க்க கொண்டு வரானால் அவன் நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா. முழுவதுமாய் அர்ப்பணிப்பு. அன்றுவரே எங்களுடைய பிரயாசம் அல்லப்பா, தேவ திட்டம் அது. அப்பா இந்த நாளில் கூட தேவ திட்டம் அப்படி இருக்குமானால் கத்தனை தான் பலப்படுத்துங்க. அந்த எங்களுக்காக ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா.
அவன் ஒவ்வொரு நிதாண்ட ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக வசனம் தெய்வீக வல்லமை நிறைந்திருக்கிற புதிய கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைய காரியங்களை செய்வாராங்க. எங்க பலத்தினால ஒன்றுமில்ல கத்துடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிட்ட சொல்லி அர்ப்பணிப்போம். அன்றுரே உமக்கு நன்றியப்பா, கேட்ட சத்தியத்துல நிலைத்திருந்து பலன் பெற்று வாழ்க்கையில முன்னேற ஆவிக்குரிய ஜீவியத்துல மிகப்பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள கத்துறதை செய்கிறாங்க. அன்றுரே பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறேன். அவரோடு கூட பாடுகை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய கத்துறேன். எங்களை கொடுத்துருக்க நல்ல ஒரு வாய்ப்புக்காய் நன்றியப்பா. இந்த நாள்ல அமே ஒருவனை தாமேனோடு கூட ஆளுகை செய்ய விரும்பணும், அவன் பின்னே வரக்கடன் சொல்லிக்கிறப்பா. சிலுவையை சுமந்து கொண்டு ஆமே அந்நாள்ல கூட அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய், பாடுகளை சகிக்கிறவர்களாய், அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் கத்திரங்களை வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும் ராஜா. எங்க பலன் அல்ல, எங்களுடைய பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய திட்டத்திற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்றே நாளில் கூட அமே ஜப ஜபிக்க சொன்ன உறவுக்காய் ஜபிக்கிறோம், எங்களுடைய சுவாசிகளுக்காய் ஜபிக்கிறோம். அமே இந்த நாளில் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறதானே அமே, அது கொரோனாவால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு விடுதலையாய் வீட்டில் திரும்ப கத்த உதவி செய்யுங்க. அதிகமான உயிரிழப்புகள் இல்லாதபடி சீக்கிரமா நார்மல் ஆக கத்த உதவி செய்யுங்க. இன்னும் அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரெல்லாம் சீக்கிரமாய் குணம் பெற கத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னும் கூட ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் மக்கள் மட்டுமல்ல, ஆமை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அது ஊழியக்காரர்கள் யாராவது ஹாஸ்பிட்டல் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் நீர் தான் அவனை பாதுகாத்து பலப்படுத்தி மீண்டுமா உங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வாருங்க. கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் கூட இந்த சத்திய பாதை டிவி நடத்துகிறதான ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அந்த தேவைகளை சந்திங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க. அந்த ஊழியர்களுக்கு விரும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடித்து கர்த்தர் பாதுகாத்து காரியம் அவங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். எங்களை அல்லப்பா எங்களால ஒண்ணு முடியாது, உங்களிடத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்திய பாதை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களை கற்று பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியரும் கற்று ஆசீர்வதிக்கிறாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அச்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துல கேட்டு நல்லதுதான். ஆமே. மீண்டும் அந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. அவரோடு கூட ஆளுகை செய்ய ஆயத்தமாகுங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்துக் கொள்ளுங்க, அதிலிருந்து விடுதலை பெறுங்க. நிறைய காரியங்களை கத்த நம்மளை காண கத்த உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரின் நாமம் உங்களை அனைவரோடும் கூட வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. இதை பார்த்த கேட்ட யூடியூப் பேஸ்புக்ல பார்த்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சத்திய பாதை டிவியின் மூலமாய் அநேக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. ஆமை ஆவிக்குரிய பொருட்களும், ஆமை குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, ஆமை இந்த நாளில் கூட பெரியவர்களுக்கான நிகழ்ச்சி, கிட்ஸ் ஆமை கிருபை பெற்றுள்ளே என்று காலையில கிருபையின் நேரம் என்று, ஆமை வாய்ஸ் ஆஃப் ஹோப், இது மாதிரி அநேக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்க பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனத்தை உண்டு பண்ணுவென்றால் எங்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இந்த கீழே ஓடுகிற இந்த நம்பருக்கு நீங்க பகிர்ந்து உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமை தொடர்ந்து ஆமை இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுங்க. இது இந்த பேசுகிறவர்கள் மட்டுமல்ல, இந்த சத்தியம் அநேகருக்கு போய் சேர வேண்டும். அதான் இந்த சத்திய பாதையினுடைய முக்கிய நோக்கம். ஆமை இந்த ஊழியர்களை இன்னும் அதை கத்திர அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அது எனக்கு கத்திர கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களோடு கூட இங்கு வந்து வரும் வரை சந்திக்கும் வரை உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு கொடான கோயில் நன்றி சொல்லி கத்துறவங்களோ ஒரு ஆசீர்வதிப்பாரா.